காயத்ரி எப்படிப்பட்டவ? இவ்ளோ நடந்தும் அவ பயங்கர அமைதியா இருக்கானு சத்யா சொல்றா. அப்படினா அவ மனசுல ஏதோ பிளான் இருக்குன்னு தான அர்த்தம்? ஏம்ல அடைச்சு வச்ச வீட்ல இருந்து அவளால தப்பிக்க முடியாம போச்சேன்னு நீதானல என்கிட்ட சொன்னே. நீ இருந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாதவ என்னல செஞ்சிர முடியும்? இல்லنا அவ ஏதோ பிளான்ல இருக்கா? நிச்சயம் அது பெரிய பிளானா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னல பெரிய சுண்டக்கா பிளானே? போலீஸ் அடிக்க முன்னாடி பிளான் ஆவது மண் ஆவது. அந்த மந்திரா என்ன அடிச்சு காதற விட்டா அந்த சாமுவேல் ராஜா அவளுக்கு மேலன்னு சொல்றாங்க. உள்ள போட்டு நாலு மிதி மிதிச்சா காயத்ரி உண்மையில கக்கிடுவாள. நீங்க சொல்றதெல்லாம் வினோதனிக்கு வேணா சரியா இருக்கும்னே. காயத்ரி உடம்பாலையும் மனசாலையும் உறுதியானவ. அவகிட்ட இந்த அடி உதையெல்லாம் நடக்குமா? நடக்கும் தம்பி. என்ன வினோதினி நாலு அடி அடிச்சா உண்மையை சொல்லுவா, காயத்ரி 40 அடி அடிச்சதுக்கு அப்புறம் உண்மையை சொல்ல போறா. அப்படித்தானே வித்தியாசம்? போலீஸ் உண்மையை வர வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது மூளைக்குள்ள எந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தாலும் அதை கெளிய புடிக்கிற மாதிரி புடிச்சு வெளியே கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு போய் இம்புட்டு கவலைப்பட்டுகிட்டு இருக்குதே. இல்லண்ண, அந்த காயத்ரி நாம நினைக்கிறதுக்கெல்லாம் மேல வேற ஏதோ பிளானோட இருக்கான்னு எனக்குள்ள ஏதோ ஒன்னு சொல்லுதுண்ண. நீ அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்குத, அதான் உனக்கு கண்டதெல்லாம் தோணுது. அப்படியே அவ தப்பிக்கணும்னு நினைச்சாலும் அவளுக்கு உதவி பண்ண வெளியே எந்த நாதியும் இல்லையே. இப்ப அவளுக்குன்னு வெளியே யார் இருக்குதான்னு சொல்லு. நீ தலைய போட்டு பிச்சுக்கிட்டாலும் யாருமே இல்லப்பா. வெளியில இருந்து உதவி செய்யாம அவ எப்படில தப்பிக்க முடியும்? இப்ப அவ ஒத்த குரங்கு, தனி மனுஷி. காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லாதவள. இனிமே இந்த ஜென்மத்துக்கு அவளால தப்பிக்க முடியாது. அது எப்படி மாவ மாயமா மறைஞ்சிருப்பா? அதே அவ கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்கா. அந்த ஐந்து கருத்தான போலீஸ் அரெஸ்ட் பண்ணது மீடியால வந்துருச்சு. அடுத்து நாம தான அவ ஈஸியா கெஸ் பண்ணிருப்பா. அத தப்பிச்சு ஓடிட்டா. அவளோ புத்திசாலியா அவ? இதுக்கு என்ன புத்திசாலித்தனம் வேண்டி கிடக்கு? லாஜிக்கலா யோசிச்சா பார்த்தாதா நாங்க தப்பு பண்ணிட்டோம். கொஞ்சம் முன்னாடி அங்க போயிருக்கணும். செஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா மாமா, அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டு கிச்சன்ல தோசைக்கல்ல சூடா இருந்துச்சு. சாப்பிட்ட பிளேட் கூட கழுவாம இருந்தது. நாங்க போன ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருந்து தப்பிச்சிருக்கணும். கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா கூட புடிச்சிருக்கலாம் மாமா. அவங்க அக்காக்கு உதவி பண்ண அதிர்ஷ்டம் இப்ப அவளுக்கும் உதவி பண்ணுது. அதா 10 நிமிஷம் கேப்ல அவ எஸ்கேப் ஆயிட்டா. நீங்க என்னங்க பேசுறீங்க? அவ எங்க தான் போவா, எங்க போய் தங்குவா? வேற யார் அவளுக்கு உதவி பண்ணுவாங்க? அக்கா, அத தாங்க போலீஸ் யோசிக்கறாங்க. ஐந்து கரதான் போலீஸ் கஸ்டடியில அந்த காயத்ரி ஹவுஸ் அரெஸ்ட்ல. லிங்க மாமாவ பத்தி கேட்கவே வேண்டாம். இனி எந்த ஜென்மத்திலயும் அவங்களுக்கு உதவி பண்ணவே மாட்டாரு. வேற யார் தான் உதவி பண்றாங்கன்னு தெரியலையே. அந்த ஐந்து கரதான் தான் அவளுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்திருக்கான். அவங்க அடியாளுங்க அத்தனை பேரியோ அள்ளிட்டு வந்து போலீஸ் அடிச்சு விசாரிச்சு பாத்துருச்சு. அவங்களுக்கு அந்த வினோவுக்கு சம்பந்தமே இல்ல. ரொம்ப தான் தைரியம் அந்த வினோதினிக்கு. தனி பொம்பளையா இப்படி போலீஸ்க்கே டெமிக்கி குடுக்குறா? அக்கா, சாமுவேல் ராஜா சார் ரொம்ப தீவிரமா இந்த கேஸ டீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வினோதினி தப்பிச்சதுல அவர் ரொம்ப அப்செட்ல இருக்காரு. எந்த லீடுமே இல்லையான்னு அவர் ரொம்ப புலம்புறாரு. எந்த லீடா இருந்தாலும் நாம தான் கண்டுபிடிக்கணும் சத்யா. ஏன்னா அவங்கள விட வினோவை பத்தி நம்மளுக்கு தான் நல்லா தெரியும். அவளுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க யாருன்னு யோசிச்சு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டேய் குமாரே, டேய் சின்னதோட பாட்டி பத்தி விசாரிச்சாடா? நிறைய இடத்து விசாரிச்சேன்டா. அங்க ஒரு கணக்காரன் மட்டும் தான் அவளை தெரியும் சொன்னான்டா. அவளும் சமயத்துல பாக்கலையே. அங்க விசாரிச்சு வரும்போது அந்த லிங்கத்தோட ஆளை பார்த்தண்டா. சௌப்பா இருக்குமே அந்த பொண்ணியா கேட்டீங்க? ஆமாண்ணா, அவளேதான். அவ பேரு வினோதினி. இந்த கடல் தான் அவ பொருள் வாங்குவா. அத நினைச்சா அங்க வந்து வாங்குவோம் போவோம். அடிக்கடி இங்கதான் வந்து பொருள் வாங்குவோம். ஆனா சமீபத்துல நான் பாக்கவே இல்ல. அதான் நான் கேட்க வந்தேன். அவளை வீட்டுல போய் பார்த்தானே, அவ காணோம். எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? எங்க கடைக்கு வந்து போற கஸ்டமர் 1000 பேர் இருப்பாங்க. அவங்க எங்க போறாங்க நான் கேட்க முடியுமா? இல்லண்ணா, ஏதோ ஒரு பேச்சுவாக்குல ஏதாவது இங்க அங்கன்னு சொல்லிருப்பாங்களே உங்ககிட்ட. அந்த அம்மா யாருகிட்டயும் பேசாதுங்க. வந்தம்மா பொருளை வாங்கணுமான்னு போயிட்டே இருக்கும். ஆனா பொருள்ல குறை இருந்தா மட்டும் சண்டை போடும். எப்பயாவது அவங்களோட கூட யாரும் வருவாங்களே? அல்ல, அதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிங்ஸ் அவங்களோட கூட வருவாங்களே? அதெல்லாம் இல்ல சார். அந்த அம்மா பாட்டுக்கு வரும் போவோம். யாவரம் கெடுது சார், கிளம்புங்க சார். அண்ணா இந்தாங்க விசிங் கார்டு, இதான் என் நம்பரு. அவங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கண்ணே. அண்ணா மறக்காம சொல்லுங்கண்ணே. சொல்றேன், போங்க சார். மேல டிவி எக்கட போட்டிருப்பையா?
நீ லிங்கத்து டால் தானடா? ஆமா அதுக்குனா என் ஐயா கெதிரியான ஆள் தானே நீ? அட லூசு, உங்க ஐயா மனசு மாறி இப்ப எங்க சப்போர்ட்டா இருக்க தெரியுமாடா உனக்கு? சும்மா ரீல்லாம் விடாத, உங்களை ஒழிச்சு கட்டணும் தானே இருந்தாரு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? அட விவரம் கட்டவானே, போய் உங்க ஐயாவை ஜெயிலு போய் பாரு, அப்பதான் உனக்கு எல்லா விவரம் தெரியும். ஆமா என்ன டிவி இது? பார்த்தா தெரியல, பழைய டிவி, எக்ஸ்சேஞ்ச்ல போட போறேன். வந்தியா? எங்க வீட்டு டிவி, இத போட்டு பெரிய டிவி வாங்க போறேன். பெரிய டிவியா? எவ்வளவு பெரிய டிவி? 42 இன்ச் எல்இடி. 42 இன்ச் டிவி? ஆமா. அதுக்கு பணத்துக்கு எங்க போவ? தோர்க்க. வலியோட சும்மா போறேன் நிறுத்தி நிமிஷம். ஏய், நான் பிரச்சனை. அந்த லிகத் வீட்ல வினோதினி ஒருத்தி தங்கிதல்ல, அவ எங்க இருக்க தெரியுமா உனக்கு? அவள ஃபாலோ பண்றதா என் வேலையா? வலியோடியா? சும்மா ஊயிரவன். என்ன இவ? வினோதினி பேரை கேட்டவனே டென்ஷன் ஆறா இவன்? என்ன புரியலையே? மாமா, அவன் என்ன வாங்க போறதா சொன்னா? அவன் மூஞ்சிக்கு எல்இடி டிவி கேக்குறான். அதோ 42 இன்ச் பெரிய டிவியா? அவ்வளவு பெரிய எல்இடி டிவி வாங்கணும்னா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்ல? இது ஏதோ இடிக்குது மாமா. எனக்கு தெரிஞ்ச லிங்கம் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, எப்படி பார்த்தாலும் அந்த லிங்கம் ஜெயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, இவன் வேற யாரு வேலை கொடுப்பா? இந்த அடியாளுக்கு அவ்வளவு பெரிய டிவி வாங்குறதுக்கு யார் மாமா பணம் கொடுத்துருப்பா? என்ன சத்தியா, அது வேற ஏதாவது அடிதடி வெட்டு குத்துன்னு போயிருப்பான், அதை வச்சு பணம் கிடைச்சிருக்கலாம்ல? இல்ல மாமா, யோசிச்சு பாருங்க, 4-5 தடவை அந்த வீட்டுக்கு ராஜமாமா போயிருக்காரு. இவருக்கே அந்த அடியாள ஞாபகம் இருக்கு. அந்த வினோதினி லிங்கம் கூடவே இருந்தவ, அந்த அடியாளங்களை வேலை வாங்கினவ. அவங்களுக்கு அவ கூட பழக்கம் இருக்குமா இருக்காதா? அவளால அவங்க மனசை மாத்த முடியுமா முடியாதா? நீ சொல்றது கரெக்ட் தான் சத்யா. ஒருவேளை டிவி வாங்குறதுக்கு பணம் கொடுத்தது வினோதினியா இருந்தா? வினோதினி எதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கறோம்? டேய் லூசு, வினோதினிக்கு வெளியில இருந்து உதவி பண்றது யாரா இருக்கும்னு நாம தான் வச்சிட்டு இருக்கோம். அப்படி உதவி பண்றது இந்த ஆளா இருந்தா? சத்யா, அது எப்படி? இப்ப லிங்க நம்ம பக்கம் இருக்காரு, அவரோட அடியாளுங்க அவ பக்கம் எப்படி போவாங்க? அக்கா, லிங்க நம்ம பக்கம் வந்தது அவனுக்கு தெரியலன்னு சொல்லிருக்கானே. வினோதினி அவங்க கிட்ட பேசி அவனை பிரைன் வாஷ் பண்ணிருக்கலாம்ல. இந்த ஆங்கிள் கூட யோசிச்சு பாருங்களே. சத்யா, நீ சொல்றது கரெக்ட்டா சத்யா. அவன்தான் வினோதினி ஹெல்ப் பண்றான். அவங்க கிட்ட வினோபதி கேட்டப்போ அவ வேற ஏதோ சொல்லி எஸ்கேப் ஆயிட்டான். அப்படினா வினோதினி பத்தி பேச்சு எடுத்த உடனே பயந்து போயிட்டான். அப்படிதானே? கன்ஃபார்மா அப்படிதான் சத்யா. நான் அப்பவே உஷாரா இருக்கணும். ச்சே, என் மரமாண்டைக்கு எதுவும் புரியல. அவன்தான் வினோதினிக்கு ஹெல்ப் பண்றான். வினோதினி பேரை சொன்னேனே அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி ஓடுறான் அவன். சத்யா, இப்ப என்ன பண்ணலாம்? மாமா, முதல்ல அவன் வீடு எங்க இருக்குன்னு விசாரிங்க. அது எதுக்கு விசாரிக்கணும்? அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியும். நல்லத போச்சு மாமா, நேரா அவன் வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம். வா சத்யா, இப்பவே போலாம். டேய், இந்த நேரத்துலயா? மாமா, இந்த நேரத்துல வேண்டாம். நைட்ல அவன் வீட்ல இருப்பானான்னு சொல்ல முடியாது. காலையில போலாம் மாமா. அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டானா? மாமா, நம்ம தேடுறோம்னு அவனுக்கு தெரிஞ்சா தானே எஸ்கேப் ஆவான். காலையில போய் புடிச்சிடலாம் மாமா. கன்ஃபார்ம்டா தெரியுமாடா இந்த இடம் தானே? ஆமாண்டா, இந்த இடம் தானே. வருவா பாருவா. துப்பறா வந்துடா. அவன் நீங்க சொன்னது கரெக்ட் தான் மாமா. நான் டிவி கனெக்ஷன் குத்துதும் சும்மா பண்ணிரு தெரியும். பண்ணிரலாம், பண்ணலாமே தெரியும். ஏய் ராஜி, நீலா ஏன் இங்க வர? கிளம்பு. என்ன டகாட்டி வேலை பாக்குற நீ? இவ்ளோ பெரிய டிவி வாங்கறதுக்கு யாரா காசு கொடுத்த உனக்கு? எல்லாம் எங்களுக்கு தெரியும், சொல்றா. நான் ஏன் சொல்றேன் உனக்கு? நான் கிளம்பு. ஏய், லிங்கத்தோட அடியாள் நீனே எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ஜெயில இருக்காரு, உனக்கு யாரா பணம் கொடுத்தா? மரியாதையா சொல்லுங்க. கிளம்புங்க. ஏய், எங்க கிட்ட சொல்ல வேணா, அதோ அவங்க கிட்ட சொல்லு. ஏய், நீலா ஓட பாக்குறேன். ஏய், என்ன ராஜி, என்ன ஓட பாக்குறேன் சொல்றோம். சார் சார் சார், இங்க 6 மாசமா உள்ள இருக்காரு, உனக்கு யாரா இவ்வளவு பணம் கொடுத்தா? வேர்ல்ட் பேங்க்ல வாங்கனே ஓமூஞ்சிக்கு என்ன கணக்கு இருப்பா சொல்றா? போலீஸ் இருக்காங்க, மரியாதை உண்மையே சொல்லிடு. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா மேடம். லட்டிய கூட. சார் 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 சார், சொல்லிரேன் சார், சொல்லிரேன் சொல்றா. பாத்தா யாரா கொடுத்தா? வினோதினி தான் கொடுத்தாங்க. பாத்தியா சத்யா, அந்த வினோதினி தான் பணம் கொடுத்தாங்க. டேய், எங்கடா இருக்க வினோதினி? சொல்றா சார் 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 சார், சொல்லிரேன் சார், சொல்லிரேன் சார். என் ஃப்ரெண்ட் வீட்ல தான் தங்கி இருக்காங்க. யாரா ஃப்ரெண்ட்? காட்டு காட்டு போ.
நடறோம். ஓ ஏறல புள்ளை. நம்ம முதல்ல போன தப்பா இத நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அவ முதல்ல போட்டதுக்கு அப்புறம் நம்ம போலாம். அதுவும் சரிதா. போன் ஏறா. இந்த அப்படி. போன் அப்படியே கையில வச்சிட்டு போ. எங்க அவங்க ஆள காணோம் இதோ இந்த பாத்ரூம்ல குளிக்கறாங்க பா நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க எஸ் சார் நீங்க வாங்க பாத்ரூம் எங்க இருக்கு இதா சார் இத போய் செக் பண்ணுங்க யாருமா உள்ள வெளிய வாமா கதவு தரமா யாரும் இல்லையே வாங்க மேல சீக்கிரம் வா சத்யா எந்த வீடு அந்த லாஸ்ட் இல்ல சத்யா இல்ல இங்க இல்ல சார் இல்லனா வந்துருங்க அமெரிக்கால இங்கயும் இல்ல மாமா இருக்கல மாமா இங்கயும் இல்லமா இங்கயும் இல்லடா மாமா டேய் கோவா யார் ஹோசனர் யுகதா சார் நான் தான் சார் ஏமா தெரியா மா அவங்க குளிக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு 10 நிமிஷம் தான் ஆச்சு சார் 10 நிமிஷம்னா பக்கத்துல எங்க தான் சார் இருப்பா தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்ல சார் தேடல சார் கான்ஸ்டபிள்ஸ் இங்க வாங்க சார் இவங்க டீடைல்ஸ் எல்லாம் எழுதி வாங்குங்க சொல்லுமா இங்க இருக்கணும் எங்க போக கூடாது ஓ வீட்டுக்கார வந்தா இங்க இருக்க சொல்லு சரிங்க மாமா வாங்க உள்ள போமா போங்க ஓகே மேடம் சார் அங்க போறா சார் ஐயோ ஏய் இல்ல சீக்கிரம் போடுங்க சார் ஏய் டேய் குமார் அங்க வரடா வா விட்டுறடா புடுறடி போடு ஏய் நில்லு ஏய் நில்லு டேய் நில்லு ஏய் நில்லு எங்க போற ஏய் நில்லு விலாடி நில்லு ஏய் போடாடா ஏய் நில்லு விலாடி
சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.